வந்தால் உரியும் தோடா. கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட படவேடு ஊராட்சியில் கிட்டத்தட்ட 356 நபர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது. இந்து சமய அறநிலையத் துறையின் சார்பில் 240 குடும்பத்தினருக்கு 90 ஆண்டுகள் குத்தகை என்பது இன்னும் 10 நாட்களில் வழங்கப்பட உள்ளது. எம்எல்ஏ பன்னீர்செல்வம் தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட படவேடு கிராமத்தில் கலசப்பாக்கம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மக்களை நேரடியாக சந்திக்கும் மக்கள் தரிசனம் நிகழ்ச்சி பன்னீர்செல்வம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. முதன்முதலாக கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட படவேடு கிராமத்தில் தொடங்கி அனந்தபுரம், காலசமுத்திரம், வாழியூர், கல்குப்பம், குப்பம், கல்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் மக்கள் தரிசனம் மூலம் பொதுமக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் தரிசன நிகழ்ச்சியில் மக்கள் வழங்கிய பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு பதில் அளித்து பேசினார். அப்போது அதிகப்படியான பட்டா குறித்த மக்களின் கோரிக்கைக்கு எம்எல்ஏ பன்னீர்செல்வம் பதிலளித்து பேசுகையில், தமிழக முதலமைச்சர் விரைவில் பட்டா வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்த பிறகு நம்முடைய ஒருங்கிணைந்த பகுதியான படவேடு ஊராட்சி பகுதிகளில் கிட்டத்தட்ட 356 நபர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளது. எனவே முதலமைச்சர் துவக்கி வைத்தவுடன் அந்த இடத்தை ஆய்வு செய்து உடனடியாக பட்டா வழங்குவதற்கு ஏற்பாடு செய்வேன் என பதிலளித்தார். இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் பொய்யாமொழி, மாவட்ட மகளிரணி செயலாளர் நளினி மனோகரன், ஜமுனா மரத்தூர் ஒன்றிய சேர்மன் ஜீவாமூர்த்தி, ஜமுனா மரத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் வெள்ளையன், படவேடு ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்.